ஹாய் கைஸ், இன்னைக்கு நீங்க லோக்கி சீசன் டூவோட எபிசோட் ஃபோரோட பிரேக் டவுன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி எபிசோட் 1, 2 and 3 இந்த மூணு எபிசோடுக்கான பிரேக் டவுன் வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்க பாக்கல அப்படின்னா நீங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எபிசோட பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ வரைக்குமே எபிசோட் 4 பார்க்காதவங்க எபிசோட் 4 பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்த பிரேக் டவுன் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஸோ இந்த எபிசோட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் எபிசோட்ல என்னென்ன நடந்தது அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுலயும் கடைசியா நீங்க வந்து பாத்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல லோக்கி விக்டர் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய டிவியை
ஸ்ட்ரைட்டாக அனுப்பிட்டு மீதி எல்லாருமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீதி எல்லாருமே ப்ரூன் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்களே அவங்க எல்லாரையுமே அந்த இடத்துல கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறமா பிராட் ரான்ஸ்லேயர் கூடயும் மிஸ் மினிஸ் கூடயும் போகிற மாதிரி தான் நமக்கு அந்த இடத்துல காமிக்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன காமிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ரான்ஸ்லேயர் அவங்க கண்ட்ரோலில் அவங்க டிவியை எடுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அப்புறமா ஒரு வழியாக அந்த டேம்பேட் அப்படின்ற அந்த ப்ரோட்டோடைப்பை வச்சு அந்த டேம்பேட் அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துல ஹண்டர் D90 விக்டர் ஹாட் கோகோ காஃபி இருக்கக்கூடிய அந்த மிஷினுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு காஃபி அந்த இடத்துல அவர் எடுத்துக்கிறாரு விக்டர். அப்போ அந்த சீனில் பிராட் ஹண்டர் D90 ரூன் பண்ணிடுறாரு அவர் கையில் வச்சிருக்கிற அந்த ஸ்டாஃப் வச்சு. அப்புறமா அவரு விக்டர் டைம்லயே கூட்டிட்டு போய் அவரு அப்புறம் ரான்ஸ்லேயர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மிஷினை நீ எப்படி உருவாக்கி இருக்க அது எப்படி இது பண்றது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்ப அப்ப லோகி இந்த இடத்துல விக்டரை பத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு சோ இந்த இடத்துல மிஸ் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரான்ஸ்லேயர் இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. எப்படின்னா அந்த இடத்துல மிஸ் மினிஸ் ஒட்டுமொத்த அந்த எலக்ட்ரானிக் இதையுமே கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இதுல இருந்து அவங்க ஒரு சின்ன டினோட் கேங் கொடுக்குறாங்க. ஏன்னா கேங் வந்து ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே தான் கண்ட்ரோல் எடுக்கணும்னு பாக்குறாரு. சோ இந்த ஒரு விஷயத்த அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல லோகி ப்ரூன் ஆகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. சோ இந்த சீன் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சின்ன ஹிட்டனா உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா இது எப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சோ இதுக்கு அப்புறமா அவங்க ஒரு வழியா ஆஃப்டர் டைம்லயே தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. சோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த லூம் அப்படின்றத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக யாரு இப்ப அங்க போய் அதை ஸ்டாப் பண்ண போறது நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி மோபியஸ் போயிருப்பாரோ அந்த மாதிரி யார் போறது அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்ப விக்டர் டைம்லி நானே போறேன் அப்படின்ற மாதிரி அவர் போற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அவரு அந்த எல்லா டைம் லைனுமே சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக போகும்போது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அதனால அவருமே அழிஞ்சு போறாரு. சோ அப்பதான் அந்த இடத்துல எல்லாருமே பாக்குறாங்க. அதாவது அந்த லூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லூம் ஒட்டு மொத்தமா பிளாஸ்ட் ஆகி அந்த எல்லா டைம் லைனுமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டா அந்த இடத்துல டிவியில நிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க என்னதான் நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயமே அவங்க எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தமா புரியல. இவன் நமக்குமே அந்த இடத்துல என்ன நடக்குது, ஆரம்பத்துல இவங்க ட்ரை பண்ணும் போது முடிச்சது, பட் இந்த இடத்துல அப்ப உண்மையிலே டிவியைக்கு ஒரு எண்டு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு அப்புறமா அந்த டைம் லைன் எல்லாம் பிரேக் ஆனதுனால லோகி என்ன இருப்பாரு, ஏன்னா அவங்களுமே அந்த இடத்துல ப்ரூன் ஆற மாதிரி காமிக்கிறாங்க. பட் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு லைட் மாதிரி வருது, ஆனா எக்ஸாக்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த எபிசோட்ல விக்டர் டைம்லயே அவங்க அவங்களோட டிவியை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல டைம் லைன் பிரான்சஸ்ல என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அதை தடுக்கிறதுக்காக இவங்க எந்த அளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த தான் இந்த எபிசோட்ல நம்ம காமிச்சிருக்காங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த எபிசோட்ல ஒரு சீனை பார்த்திருந்தீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சீன் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த எபிசோட உங்களுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இது என்னோட பிரேக் டவுன். ஸோ இந்த எபிசோட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கனியும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரணவ் பிரைம் டைம்.